السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, குர்ஆன் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆன் கூறும் உதாரணங்களையும் ஒரு சில விஷயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியில் தேனீக்களுக்கு அல்லாஹு தாலா வஹி அறிவித்திருக்கிறேன் என்று குர்ஆன் கூறக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே எறும்பை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் சொன்னேன், உதாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை காட்டிலும் வகை அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது, நாம் அதை கவனிக்கத்தக்கது என்று எறும்பின் விஷயத்திலேயே நான் சொல்லியிருக்கின்றேன். அதே அடிப்படையில் தேனீக்கு அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயத்தையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தேனீக்களை பற்றியும் அல்லாஹு தாலா இரண்டே இரண்டு வசனங்களில் தான் பேசுகின்றான். பின்பு தான் என்ன அர்த்தத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பேசுகின்றான். குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியாக சொல்கின்றேன். முதலில் தேனீக்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் அதே போன்று நான் ஏற்கனவே சொல்லி இருந்ததை போன்று இந்த பயானை கொஞ்சம் கவனத்துடன் கேட்டு வாருங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு பரீட்சை நடக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பயானுக்கு பின்னால் உங்களிடத்தில் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு இரண்டு நாட்கள் நேரம் உண்டு. அந்த இரண்டு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதில்களை அந்த கேள்வித்தாளோடு சேர்த்து நீங்கள் எழுதி இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விடுங்கள். அதற்கு மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பரிசை உங்களுக்கு வழங்கப்படும். தேனியை பொறுத்த மட்டிலும் ஒட்டுமொத்த நபர்களும் அதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்க்கக்கூடிய நேரத்திலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கிறது. ஏனென்றால் தேன் என்ற மிக உயர்ந்த ஒரு பொருளை அதனிடமிருந்துதான் நாம் பெறுகின்றோம் என்ற விஷயம் எல்லோருக்குமே தெரிந்தது ஒன்றுதான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை வேகமாக பறக்கக்கூடியதுதான் இந்த தேனி. ஒரு நாளைக்கு வேகமாக பறந்து சென்று கிட்டத்தட்ட 100,000 கிலோமீட்டர் வரை தன்னுடைய தேனுக்காக செல்லக்கூடிய அளவிற்கு அது ஆற்றல் படைத்திருக்கிறது. அதே போன்று தேனீக்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் தன்னுடைய கூட்டை தேடி எப்படி வருகின்றது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் இன்று வரை வியந்துதான் இருக்கிறார்கள். பறவைகள், பெரிய பெரிய பறவைகள் கூட சில நேரங்களில் வழி மாறுவதுண்டு. ஆனால் இந்த தேனீக்கள் வழி மாறாமல் எங்கும் திசை திரும்பி சென்று விடாமல் தன்னுடைய கூட்டுக்கு சரியாக வந்து சேர்வதை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது விஞ்ஞானிகளை. இதனுடைய மூளை எவ்வளவு இருக்கும் என்பதை அவர்கள் ஆராயக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மில்லி கிராமுடைய கணக்குக்கே தேனியுடைய மூளை வரல. ஆனால் இந்த மூளையை வைத்து எவ்வளவு துல்லியமாக தன்னுடைய பாதையை அது வைத்திருக்கிறது என்பதை வியந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த வியப்பிற்கு குர்ஆன் பதில் சொல்கின்றது. அதே போன்று சைனாவில் தேனீக்களை பற்றி ஒரு ஆய்வரங்கம் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஆய்வரங்கம் நடந்தது. தேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தில் மில்லியன் கணக்கில் மதிக்கப்படுகின்ற ராயல் ஜெல்லி என்று சொல்லக்கூடியதும் அதே தேன் கூட்டிலிருந்து தான் எடுக்கப்படுகின்றது என்பது பரவலாக பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதில்லை. அந்த ராயல் ஜெல்லியும் இந்த தேன் கூட்டிலிருந்து தான் பெறப்படுகின்றது. அதே போன்று ரொமேனியன் என்ற மருத்துவர் அவருடைய ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார், என்னிடத்தில் 2094 மக்கள் இருந்தார்கள், அதாவது நோய் உள்ள மக்கள் 2094 நோயாளிகள் என்னிடத்தில் இருந்தார்கள். இவர்களுக்கு நான் தேனையே மருந்தாக கொடுத்தேன். அதில் 2002 பேர் பூரணமாக குணமடைந்து விட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று போலாண்டை சேர்ந்த மருத்துவர்கள் இந்த தேனை பற்றி விட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் மூல நோய், தோல் பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய உதிரி போக்கு போன்ற எல்லா விதமான விஷயத்திற்கும்
தீர்வு இருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று விஞ்ஞான உலகத்தின் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அழைத்த ஐன்ஸ்டீன் என்பவர் ஹனிபி என்று ஒரு தியரியை எழுதியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள், தேனீக்கள் மட்டும் அழிந்துவிட்டால் தேனீக்களுக்கும் நம்முடைய உணவுகளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அவர் இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி எழுதுகிறார், தேனீக்கள் மட்டும் அழிந்து விட்டால், அந்த இனம் அழிந்து விட்டால் கிட்டத்தட்ட 4 வருடங்களில் இந்த உணவு இந்த உலகம் அழிந்துவிடும். ஏனென்றால் உணவு பற்றாக்குறையால் தேனீக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதினால்தான் மகரந்த சேர்க்கையின் மூலமாக நமக்கு காய்கனிகளும் நமக்கு தேவையான தாவரவியல் உணவுகள் அதன் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு 80 விழுக்காடு உணவுகள் தேனீக்களின் மூலம் கிடைக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று மலரில் இருந்துதான் தேனீக்கள் தேனை எடுக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் மலரிலிருந்து மட்டுமல்ல, கனிகளில் இருந்தும் அதனுடைய குளுக்கோஸை அவைகள் எடுக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அதை இவர்கள் இப்போது நிரூபித்திருக்கிறார்கள். இதே போன்று தேனீக்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிட்டத்தட்ட இதில் கூறப்படுகின்ற பாதி படிப்பினைகள் ஏற்கனவே இரும்பினுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டதற்கு ஒத்துப்போகும். அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தேனீ என்பது மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு உயிரினம். மிக ஆழமான சுறுசுறுப்பு. இந்த சுறுசுறுப்பை அமல்களுடைய விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று தேனீக்கள் கூட்டு முயற்சியின் மூலமாகத்தான் பலதரப்பட்ட விஷயத்தை அவைகள் அடைகின்றது. கூட்டு முயற்சி, ஒற்றுமை என்ற ஒன்று மனிதர்களிடத்தில் இல்லாததினால்தான் பல இலக்குகளை மனிதர்களால் அடைய முடியாமல் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தலைமைக்கு கட்டுப்படுதல் என்ற பண்பு எறும்புகளிடம் இருப்பதைப் போன்றே தேனீக்களிடத்திலும் தனக்கு யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை தேனீக்கள் தனக்கே உகந்ததாக வைத்திருக்கிறது. அதே போன்று தேனீக்களிடத்தில் வழிகாட்டுதல் இருக்கின்றது. முதலில் செல்லக்கூடிய தேனீக்கள் தேன் எங்கிருக்கிறது என்பதை அறிந்து வந்ததற்கு பின்னால் ஏனைய தேனீக்களுக்கு அவைகள் வழிகாட்டுகின்றது. தனக்கு மட்டும் தேவைப்படுவது அப்படின்றது இல்லாமல் நாம் எங்கிருந்து தேனை பெறுகின்றோமோ, குளுக்கோஸை எடுக்கின்றோமோ, அதே இடத்திலிருந்து மற்ற தேனீக்களும் தேனை எடுக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய பண்புகள் இந்த தேனீக்களிடத்தில் இருக்கின்றது. அதே போன்று 5வது மிக முக்கியமான பண்பு, போதும் என்ற மனப்பக்குவம் தேனீக்களிடத்தில் இருக்கிறது. மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், மனிதன் 24 மணி நேரம் வேலைக்காக உழைக்க சொன்னாலும் உழைத்துக் கொண்டே இருப்பான். ஏன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் மனிதனுக்கு பத்தல, போதல. எவ்வளவு இருந்தாலும் அவைகளுக்கு தேவையான செலவுகள் மனிதனுக்கு தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் தேனீக்கள் அப்படி அல்ல, தேவையான அளவிற்கு உழைக்கும், இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கும். பகலை உழைக்கும் நேரமாகவும் இரவு நேரங்களை சரியாக உறங்கும் நேரமாகவும் தேனீக்கள் ஆக்கி வைத்திருக்கிறது. அதே போன்று தேனீக்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவே அவைகள் ஆக்கிக் கொள்கின்றது. அந்த அடிப்படையிலேயே தேனீக்கள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக நேரத்தை குறிப்பிட்டு செயல்படுத்துவதில் தேனீக்கள் வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது. பஞ்சுவாலிட்டி கீப்பிங் தேனீக்கள் இடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் வேலைக்காக செல்லும் போது தேவையில்லாமல் கதைப்பது, வீண் விஷயங்களில் ஈடுபடுவது என்பது போன்ற எந்த பழக்கமும் தேனீக்கள் இடத்தில் இருப்பதில்லை. கூட்டில் இருந்து வெளியே சென்றால் எதற்காக சென்றோமோ அந்த தேனை எடுத்துக்கொண்டு துல்லியமாக தன்னுடைய கூட்டிற்கு வந்து சேரும் வரை எந்த விதமான தேவையில்லாத விஷயத்திலும் தனது நேரத்தை வீணாக கழிப்பது வாழ்நாள் முழுக்க தேனீக்கள் ஒருபோதும் கிடையாது என்பதையும் தேனீக்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய விஷயம். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, தேனீக்களை சேகரிக்கக்கூடிய விஷயத்தில் தேனிலே அல்லாஹு தஆலா நமக்கு மருந்தை வைத்திருக்கின்றான். ஒருவேளை மருந்து இல்லாவிட்டாலும் தேனை யாரும் பிடிக்கலன்னு சொல்லி சொல்றதில்லை. தேனை குடிப்பவர்கள் நல்லா இருக்கிறவங்களும் குடிக்கத்தான் செய்யறாங்க, நோயாளிகளும் தேனை அருந்தத்தான் செய்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், பொதுவாகவே ஒரு மனிதர் அடுத்தவர்களிடத்தில் வாங்கும் போது தன்னை விட கீழாக இருப்பவர்கள் அன்பளிப்பு செய்தாலோ
அல்லது தனக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் ஒரு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை புறக்கணிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா இவருக்கென்று ஒரு கெத்து இருக்கு. அப்படியே அவர் சொல்றாருல்ல, நான் போய் எப்படிங்க அவர்கிட்ட போய் கேட்கறது, நான் போய் எப்படிங்க அவர் கொடுக்கறத போய் எப்படிங்க வாங்குறது, அவர் என்ன என்ன நினைப்பாரு, என்ன செய்வாரு. இந்த விஷயத்தை அடிச்சு துவம்சம் பண்றான் அல்லாஹு தஆலா. தேனி உங்களை விட எவ்வளவு சிறியது, உங்களை விட அறிவில் எப்படிப்பட்டது. நீங்க ஆறறிவுன்றீங்க, நீங்க மனிதர்ன்றீங்க, நீங்க பெரிய அப்பா டக்கருன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா போயும் போயும் ஒரு தேனி கிட்ட போய் தேனை பிச்சை எடுத்துட்டு வரீங்களா இல்லையா, அதனுடைய கூட்டையை கலைத்து அந்த தேனை எடுத்துட்டு வரீங்களா இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மத்தியில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் அவர் தரக்கூடிய அன்பளிப்புகளையோ அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரிடத்தில் தரக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு என்ன கெத்து வேண்டி கிடக்குது அப்படின்றது இதை உடைக்குது. ஒரு தேனீக்கள் இடத்தில் நீங்க போய் எடுத்துக்கிறீங்க, தேனி சென்று இடைக்கிறீர்கள். ஆனா மனிதர்களுக்கு மத்தியில் மட்டும் நீங்க ஈகோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஈகோ உண்மை என்றால் நீங்க தேனி விஷயத்துல பார்க்கணும். எங்க தேனி என்ன விட, அது ஒரு பூச்சிங்க, நான் நசுக்கி போட்டுருவாங்க, அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்ததை போய் நான் எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கெத்தை நீங்க தேனி கிட்ட காட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய கெத்து உண்மைன்றது பொருள். ஆனா தேனீக்கள் கிட்ட உங்களுடைய கெத்தை காட்டுறது இல்ல, உங்க பக்கத்து வீட்டுல காமிக்கிறீங்க, எதிர் வீட்டுல காமிக்கிறீங்க, உங்க மாமா கிட்ட காமிக்கிறீங்க, கணவன் மனைவி கிட்ட காமிக்கிறார், மனைவி கணவன் கிட்ட காமிக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட காட்டுறாங்க, பிள்ளை பெற்றோர்கள் கிட்ட காட்டுறாங்க. இதை கெத்துன்னு வச்சுக்கிட்டாங்க. நான் எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது, தப்பா அவர் பண்ணாரு, அவர் இறங்கி வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் போய் பேசுறேன். இது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அதே போன்று கடைசியாக அடுத்ததாக தேனீக்கள் எல்லா விதமான உணவையும் உண்ணுவதில்லை, நல்ல உணவை தூய உணவை மாத்திரமே தேனீக்கள் உண்ணுகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இவையெல்லாம் தேனீக்கள் விஷயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை. இப்போது தேனுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை உன்னிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்றத பாருங்க. முதல் வசனம், வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, நபியே உமது ரப்பு. இந்த இரண்டாவது வசனத்துக்கும் முதல் வசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஆழமான விஷயத்தை நீங்கள் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். வஅவ்ஹா ரப்புக, இந்த ரப்புக என்ற வார்த்தையை உன்னிப்பாக கவனியுங்கள். அடுத்த வசனத்திலும் ரப்புக் என்ற வார்த்தை வரும், அது ரப்பிக்கு என்று இருக்கும், நல்லா கவனிக்கணும். வஅவ்ஹா ரப்புக, நபியே உமது ரப்பு இலன் நஹ்லி, தேனீக்களுக்கு வஹி அறிவித்தான். இந்த உமது என்பது நபியை பார்த்து குறிக்கிறது. ரப்புக, உமது இறைவன், உமது ரப்பு தேனீக்களுக்கு வஹி அறிவித்தான். அனித்தஹிதி, என்னவென்று வஹி அறிவித்தான் அப்படின்றத, நான் என்ன தேனீக்கள்கிட்ட வஹி அறிவிச்சேன்றத நபிக்கிட்ட இப்ப சொல்றான். இது முதல் வசனம். என்ன வஹி அறிவித்தேன்ற அடுத்த விஷயம் தேனீக்கள் இடத்தில் சொல்லியதை அல்லாஹ் அடுத்த வசனத்திலையும் சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா தேனீக்கள் இடத்தில் என்ன வஹி அறிவித்தான், அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதம் வமின ஷஜரி வமிம்மா யஅரிஷூன், மலைகளிலிருந்தும் அதே போன்று மரங்களிலிருந்தும் அதே போன்று மனிதர்கள் கட்டுகின்ற மிகப்பெரிய கட்டுமானங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய கட்டடங்கள், இவைகள் இடத்தில் நீ உனக்கான ஒரு வீட்டை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். எங்க எங்க, மலைகள், மரங்கள், மனிதர்கள் கட்டுகின்ற கட்டுமானங்கள். என்னைக்காவது நாம் யோசித்திருப்போமா, ஒரு தேன்கூடை திடீரென்று பள்ளிவாசலுடைய ஓரத்தில் பார்த்திருக்கலாம், அல்லது மினாராவினுடைய உச்சியில் பார்த்திருக்கலாம், அல்லது பெரும்பான்மையாக மரங்களிலும் மலைகளிலும் பார்த்திருக்கலாம். அல்லாஹ்தான் இதற்கு வஹி அறிவித்தான், இந்த தேன்கூட்டை இங்கு கட்டுவதற்கு என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா? ஆனால் தேன்கூடு என்ற அந்த கூடு வெறுமனே அவைகள் கட்டுவது கிடையாது, அல்லாஹினுடைய வஹியின் அடிப்படையில் கட்டியிருக்கின்றது. அது மனிதர்கள் எழுப்பிய மிகப்பெரிய கோபுரமாக இருக்கட்டும், அல்லது மரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், அங்கு நீ உனது வீட்டை ஏற்படுத்திக்கொள், உனது கூட்டை ஏற்படுத்திக்கொள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். பின்பு அந்த தேனீக்களுக்கு சொன்னான், இது அடுத்த வசனம், சும்ம பின்பு குலீமின் புல்லி சமரார், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், மலர்களிலிருந்து தேன் எடுக்கின்றது என்பதை கடந்த கால ஆராய்ச்சியாளர்களும் மனிதர்களும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். விஞ்ஞானிகளும் மலர்களிலிருந்துதான் தேனை அவர்கள் உறிஞ்சி அதை எடுத்துட்டு வந்து தேன்கூட்டில் வைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது அடிப்படையே இல்லை, அப்படி வரல தேனுன்றதை எல்லாம் போட்டு உடைக்கிறான், அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை.
இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இதுல வருத்தமான செய்தி என்னவென்றால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு ஆய்வறிக்கை வெளியாகுதுன்னு வைங்களேன். தேனீக்கள் தேன் எப்படி சேகரிக்கின்றது விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கிடத்தில கிடைத்த கோட்பாட்டின் அடிப்படையில் மலர்களில் இருந்து இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி எடுத்துட்டு வந்து ஒரு கூட்டில் அது சேர்க்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள், உலக மக்கள் நம்புகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களை தவிர என்று சொல்லப்பட்டிருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் எந்த ஆய்விலும் அப்படி முஸ்லிம்களை தவிரன்னு சொல்லப்படல. ஏன்னா முஸ்லிம்களும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய உண்மையான கிதாபை வச்சுக்கிட்டும் முஸ்லிம்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நமக்கு. அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க குரான் பார்க்கல. ஆனா 1400 வருடங்களாக நாம் குரானை வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா குரானில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான், உங்களுடைய கூற்று தவறு என்று யாருக்குமே அது புரியல பாருங்க. இப்ப இந்த விஷயத்துல நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறோம் வைத்திருந்தோம் என்பது நமக்கு தெரிகின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, சும்ம குலி மின் குல்லி ஸமராத். ஸமராத் என்ற இந்த நேரடி வார்த்தை கனிகளை குறிக்கிறது. ஆனால் அதற்கு உள்ளாக மலரிலிருந்துதான் கனிகள் வருகின்றது என்பதையும் குறித்து அல்லாஹ் தஆலா மலரிலிருந்தும் கனிகளிலிருந்தும் என்ற இரண்டையும் சேர்த்து ஸமராத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பேசுறான். எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. மலரி என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் அது மலரை மட்டும்தான் குறித்திருக்கும். ஆனால் மலரிலிருந்து காய் வந்ததற்கு பின்னால் நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா, எல்லா மலர்களும் கனியாவதில்லை, சில மலர்கள் உதிர்ந்து விடும். ஆனால் எங்கெல்லாம் கனி வந்திருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் கனிகளுக்கு முன்னால் மலர் கண்டிப்பாக இருந்திருக்கிறது என்பது அர்த்தம். இந்த விஷயம் நான் என்னைக்காவது புரியுதா? ஆனால் அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, எல்லா மலர்களும் கனியாவதில்லை, ஆனால் கனி எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த கனிகளுக்கு முன்னால் கண்டிப்பாக அவை ஒரு மலராகத்தான் இருந்திருக்கிறது என்பது பொருள். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மலரில் இருந்தும் கனிகளில் இருந்தும் நீ உணவருந்து என்று அல்லாஹ் பேசுகின்றான். தேனை எடுன்னு பேசல, தேனை எடுன்னு சொல்லி பேசல, உணவருந்து, குளி, உணவருந்து. அப்ப என்ன உணவருந்தது? தேனையும் அது உணவாக உட்கொள்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக மலரில் இருந்தும் அந்த கனிகளில் இருந்தும் அது கொடுக்கக்கூடிய குளுக்கோஸை உணவாக அருந்துகின்றது. அதை கலந்துதான் அவை உணவாக உட்கொள்கின்றது. பின்பு உணவு அருந்தியதற்கு பின்னால், இது ரொம்ப முக்கியமான விஷயம், உணவு அருந்தியதற்கு பின்னால் உமது இறைவன் உனக்காக வகுத்து வைத்திருக்கக்கூடிய பல பாதைகளில் நீ ஒடுங்கி செல். ஏனோதானு சொல்லி போகக்கூடிய பிராணி தேனி இல்லை, தனக்கு கிடைச்ச வழியிலெல்லாம் போகிறது இல்லை. இப்ப உதாரணமா நீங்க ஃபிளைட் பறக்குது அப்படின்னா எங்க வேணாலும் பறந்துருமா? ஆனா நமக்கு பாக்கிறதுக்கு ஆகாயத்துல அது எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணா போலாம் நினைக்கிறோம். ஆனா அதற்கென்று ஒரு பாதை இருக்கிறது. மனிதன் இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் ஆகாயத்தில் பறந்தாலும் அதற்கென்று ஒரு பாதை போட்டு பறக்கக்கூடிய மனிதன் இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தேனீக்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஆகாயத்தில் அவைகள் பறந்து சென்றாலும் அவைகளுக்கான பாதை போடப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் தான் மலர் வரைக்கும் கனி வரைக்கும் செல்கின்றது, அதே பாதையில் தான் தன்னுடைய கூடு வரைக்கும் அவைகள் திரும்பியும் வருகின்றது என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றார். இந்த 2வது வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதிலிருந்து ஆழமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த கருத்தையும் இன்ஷால்லா நான் சொல்வேன். பின்பு உன்னுடைய பாதைக்கு நீ வந்ததற்கு பின்னால் يخرج من بطونها شراب مختلف الوانه. பின்பு தேனீக்கள் அதனுடைய வயிற்றிலிருந்து பலதரப்பட்ட பானத்தை அது வெளியாக்குகின்றது. தேன் என்பதற்கு ஒரு நிறம் கிடையாது, தேன் என்பதற்கு பல நிறங்கள் இருக்கிறது. நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, இந்த தேன் இந்த கலர்ல இருக்கு, இந்த தேன் இந்த கலர்ல இருக்கு, அப்படிதான் இருக்கு. நல்லா சொல்றான், தேனுக்கு பல நிறங்கள் இருக்கு. முக்தலிஃபன் அல்வானுஹு, முக்தலிஃபன் அல்வானுஹு, பலதரப்பட்ட நிறங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் தங்களுடைய வயிற்றிலிருந்து தேனை வெளியாக்குகின்றது என்று அல்லாஹ் பேசுறான். வயிற்றிலிருந்து வெளியாக்குவது என்ன? தேன். அப்ப சாப்பிட்டது, குளுக்கோஸை சாப்பிட்டதற்கு பின்னால்
அது செரிமானம் ஆயிடுச்சு. பின்பு வயிற்றுக்குள் அல்லாஹு தஆலா தனியாக அதற்கென்று உற்பத்தி செய்கின்றான். குளுக்கோஸாக எது அது சாப்பிட்டதோ தனக்கானது அது வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. பின்பு தான் அருந்திய குளுக்கோஸில் இருந்து ஒரு பகுதி தனியாக பிரித்து சென்று, இதெல்லாம் தேனியுடைய வயிற்றுல நடக்குது, அது எவ்வளோ இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. வயிற்றுக்குள் தனியாக அந்த குளுக்கோஸ் சென்று அது வேதியியல் மாற்றத்தின் மூலமாக தேனாக மாறுகின்றது. அந்த தேனை தான் வயிற்றில் இருக்கக்கூடிய வேறொரு துவாரத்தின் மூலம் தேனை தேனீக்கள் வெளியாக்குகின்றது. இதுதான் நடக்கும். இது அல்லாஹு தஆலா எவ்வளவு துல்லியமா மின்பு தூணிஹா அதனுடைய வயிற்றில் இருந்து தேனை அவைகள் வெளியாக்குகின்றது. தேனுக்கென்று பலதரப்பட்ட நிறங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹ் சொல்கின்றான், இதிலே மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, இது ஒரு நோய் நிவாரணி என்றும் அல்லாஹ் பேசுகின்றான். இதை பேசிட்டு இன்ன ஃபீ தாலிகல ஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கும் சமூகத்திற்கு பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இதில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரெண்டு வசனம் முடிஞ்சது. இப்ப மூணாவது வசனத்துக்கு வாங்க. இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு துல்லியமா பேசுவதற்கான நோக்கமும் காரணமும் என்ன, அந்த காரணத்தையும் நோக்கத்தையும் ஒரே வரியில அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். மறுமைதான்ப்பா காரணம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நம்ம சொல்றோம். அது அல்லாஹ் அந்த மறுமையை எப்படி பேசுறான் தெரியுமா, வல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களை படைத்தான், இந்த படைத்தான் என்பதற்கும் சும்மைய தவஃபாக்கும், பின்பு உங்களை வஃபாத்தாக்கினான், மௌத்தாக்கினான், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடு. அல்லாஹ் வாழ்க்கையை பத்தி பேசவே இல்லை, உங்களை படைச்சாம் மௌத்தாக்கணும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், நாம் பிறந்தது வாழ்வதற்கல்ல, நாம் பிறந்தது மௌத்தாவதற்காக. இது அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறோம் பாருங்க, வல்லாஹு ஹலக்கக்கும் சும்மைய தவஃபாக்கும், உங்களை அல்லாஹ் படைத்தான் பின்பு மௌத்தாக்கினான், முடிஞ்சு போச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு படிப்பினிய சொல்றான், வமின்கும் மை யுரது இலா அர்தலில் உம்ரி லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, உங்களில் சிலரை அல்லாஹ் தஆலா விட்டு வைக்கின்றான். எவ்வளவு காலம் விட்டு வைக்கின்றான், எல்லாவற்றையும் அறிந்ததற்கு பின்பும் ஒன்றும் அறியாதவரை போன்று ஆகக்கூடிய தள்ளாடும் வயது வரைக்கும் சிலரை விட்டு வைக்கிறான். 60 வயசு 70 வயசுல எவ்வளவு அனுபவம், ஆனா 80 வயசு 90 வயசு ஆகக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். பேரை யாருன்னு தெரியல, பேத்தி யாருன்னு தெரியல, யாரு வந்திருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பேர பிள்ளைகளை கொஞ்சியவர், எவ்வளவு விஷயங்கள் அறிந்தார், எல்லாவற்றையும் அறிந்ததற்கு பின்னால் ஒன்றும் அறியாதவரை போன்று தள்ளாடும் வயதிற்கு அவர் ஆகும் அளவிற்கு அவரை நாம் விட்டு வைக்கின்றோம். இன்னல்லாஹ அலீமுன் கதீர், அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான் அத்தனையும், அதே போன்று அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அனைத்தின் மீதும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை முடிக்கின்றார். இப்ப மறுபடியும் இந்த மூன்று வசனத்தில் அந்த சென்ட்ரல் வசனத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அந்த கருத்தை பாருங்கள், நீ செல்லு உணவருந்து, பின்பு அல்லாஹு தஆலா உனக்கென்று போடப்பட்ட பாதையில் நீ ஒடுங்கி செல், உன்னுடைய வயிற்றில் இருந்து பலதரப்பட்ட பானங்களை அது வெளியாக்குகின்றது, அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணி இருக்கிறது அப்படின்றது அல்லாஹு தஆலா தேனுடைய சாப்டர் முடிக்கிறானா, இதுதான் சாப்டர். தேன் இவ்வளவு சென்று வந்ததற்கு பின்னால் மனிதர்களுக்கு நோய் நிவாரணிக்காகத்தான் இவ்வளவு கட்டமைப்பை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டான். இந்த வசனத்தை அப்படியே நம்முடைய வாழ்வியலில் ஒத்துப்பாருங்க, அப்படியே நீங்க எடுத்துக்கங்க. சும்மா குலி மின் குல்லி சமராத்தி, இந்த வசனம் ஹலாலை குறிக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேன் எல்லா விதமான உணவையும் சாப்பிடுவதில்லை. அல்லாஹ் அதற்கென்று எந்த உணவை வைத்திருக்கிறானோ அதை மட்டுமே சாப்பிடுகின்றது. என்னைக்காவது நீங்க வீட்டில் வச்சிருக்கிற ஷோகேஸ்ல இருக்கிற செயற்கை போல தேன் இருக்குமேன்னு சொல்லி ஏமாந்து என்னைக்காவது வந்திருக்கா, தேனி வந்திருக்கா, பட்டாம்பூச்சி என்னைக்காவது இதுல தேன் கிடைக்குமான்னு சொல்லி, ஏன்னா அவ்வளவு துல்லியமா அவர்கள் அறிந்திருக்கிறது உண்மையான பூ எது செயற்கை பூ எதுன்னு நம்ம அதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏமாந்து கூட அவைகள் வந்ததில்லை. ஆனா மனுஷன் இவ்வளவு அறிவு பெற்றதுக்கு பின்னாடியும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு அப்படின்னு பேசுறோம். ஆனா தேனிக்கு தெரியாது அது ஒரிஜினல் இல்லடா, அது டூப்ளிகேட். ஒரிஜினல் எப்போ, தேன் இருந்தாதான் ஒரிஜினல், பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கிறதுலாம் ஒரிஜினல் இல்ல. இவற்றை தேன் அவ்வளவு தெளிவாக அறிந்து விட்டிருக்கிறது. இப்ப இந்த முதல் சொற்றொடர் அல்லாஹ் தஆலா என்ன பேசுறான், மனிதர்களாகிய நீங்கள்
இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலத்தில் எல்லாவற்றும் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஹலாலை மட்டும் எடுங்கள். கிடைச்சதெல்லாம் எடுக்காதீங்க, கிடைச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க, கிடைச்சதெல்லாம் உடுத்திக்காதீங்க, கிடைச்ச வேலையெல்லாம் செய்யாதீங்க, கிடைச்ச இடத்துலலாம் சம்பளத்தை பெற்றிருக்காதீங்க. இது எல்லாவற்றிலும் ஹலாலை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ஹலால் உங்களுடைய உடலுக்குள்ளும் உங்களுடைய உடையாகவும் உங்களுடைய நடையாகவும் நடத்தையாகவும் ஹலால் கலந்திருக்குமோ உங்களுடைய தக்வா அவ்வளவு இருக்கும். உங்களுடைய உடலும் உங்களுடைய உள்ளமும் ஹராமை எவ்வளவு சுமக்குமோ உங்களுடைய தக்வா அவ்வளவு டேமேஜா இருக்கும், உங்களுடைய ஈமான் அவ்வளவு பலவீனமாக இருக்கும். இப்ப இந்த தேனுடைய வேல்யூ எவ்வளவு, ராயல் ஜெல்லின்னு நான் சொல்லிட்டேன், மில்லியன் கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் ஹலால் தான் காரணம். தேனீக்கள் ஒருபோதும் கிடைத்த உணவை சாப்பிடுவதில்லை. அல்லாஹு தஆலா அதற்கென்று வகுத்த ஹலாலான உணவை மட்டுமே அவைகள் சாப்பிடுகின்றது. பின்பு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பாதையில் ஒடுங்கி செல்கின்றது என்றால் இது ஹிதாயத்தை குறிக்கின்றது. உங்களுக்கென்று பலதரப்பட்ட பாதைகள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லா பாதையிலையும் நீங்க பாட்டுக்கு போவாதீங்க. அல்லாஹு தஆலா எது நேர் வழி என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த பாதையை மட்டுமே சிராத்துல் முஸ்தகீமை நீங்கள் பாதையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹலாலானதை எடுங்கள், சிராத்துல் முஸ்தகீம். இந்த சுபுல் என்ற வார்த்தை நபி அவர்கள் கிட்ட அல்லாஹு தஆலா எத்தனை முறையில பேச சொல்றான், நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை. அந்த அங்கு எந்த பாதையை குறிக்குது? சிராத்துல் முஸ்தகீம் ஹிதாயத்தை குறிக்கிறது. இந்த பாதையை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுங்க. இப்ப இந்த பாதையை வச்சு அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாதையை புரிய வைக்கின்றான். நீங்கள் ஹலாலை மட்டுமே எடுப்பீர்களானால் உங்களுக்கு ஹிதாயத் என்ற பாதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். நீங்க எப்போ ஹராமை கை வைப்பீர்களோ அப்போ உங்களுக்கு ஹிதாயத் என்ற பாதை தெரியாது. கிடைச்ச பாதையிலதான் நீங்க பயணம் பண்ணுவீங்க. ஹலாலுக்கும் உங்களுடைய ஹிதாயத் என்ற பாதைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதாவது ஹலால் என்பது கொஞ்சமா தான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ தெளிவா எல்லாம் பேசுறான் பாத்தீங்களா? ஒரு தேன் கூட்டுல எவ்வளோ தேன் இருக்கும், எவ்வளோ தேன் இருக்கும்? அதிகபட்சமா ஒரு 2 லிட்டர், ஒரு பெரிய தேன் கூட்டுல. இந்த 2 லிட்டர் தேனை சேகரிப்பதற்கு அந்த தேனீக்களுடைய நாட்கள், அவைகள் கொண்டு வந்த எவ்வளவு மில்லிகிராம கொண்டு வந்திருக்கும் தேன் அது எவ்வளவு குளுக்கோஸை அறிந்து விட்டு தேனாக மாறி அந்த தேனீக்களுடைய வயிற்றிலிருந்து எவ்வளவு மில்லிகிராம் குட்டி குட்டி தேன் கிடைச்சிருக்கும். ஹலால் கொஞ்சமா தான் கிடைக்கும். போதும் என்ற மனதை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹராம் நிறைய கிடைக்கும். ஹலால் எப்போதுமே அல்லாஹு தஆலா அளந்துதான் கொடுப்பான். இது எனக்கு போதும் என்பதை நீங்கள் அளவாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படி நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், ஹலாலை மட்டுமே நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஹிதாயத் என்ற பாதை திறந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஹராமை எடுப்பீர்களே ஆனால் ஹிதாயத் என்ற பாதை தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாதையும் தெரியும், எல்லாத்திலையும் நீங்கள் பயணம் செய்வீர்கள். இப்படி மட்டும் நீங்கள் ஹலாலை எடுத்து ஹிதாயத் என்ற பாதையை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் எப்படி தேனுடைய வயிற்றிலிருந்து தேன் என்ற மிகப்பெரிய பொக்கிஷம் வெளியாகின்றதோ, உங்களுடைய முகத்திலிருந்து, உங்களுடைய உடையிலிருந்து, உங்களுடைய உடலில் இருந்து, உங்களுடைய உள்ளத்திலிருந்து தக்குவா என்ற பொக்கிஷம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களிடமிருந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தக்குவா என்ற ஜோதி உங்களை பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். தக்குவா என்பதற்கெல்லாம் ஏற்கனவே நாம் விளக்கம் கொடுத்துட்டோம். தக்குவா என்றால் அது ஒரு கேடயம், நாளை மறுமை நாளையில் நரகிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயம். விகாயத் என்ற விஷயத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து வந்தது. இப்ப தக்குவா என்பது உங்களுக்கு மத்தியில் அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ், இந்த தேன் எப்படி மக்களுக்கு நோய் நிவாரணியாக அமையுமோ, இதே போன்று உங்களுடைய இந்த தக்குவா உங்களுடைய சொர்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும் கொண்டு போய் சேர்க்கும். நோக்கம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். நீங்கள் ஹலாலை எடுங்கள், ஹலாலான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஹலாலின் மூலமாக உங்களுக்கு ஹிதாயத் என்ற பாதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஹிதாயத்தில் இருக்கும் வரை தக்குவா உங்களிடத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தக்குவா இருக்கும் வரைக்கும் நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பொருத்தத்தையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மனிதனுடைய வாழ்க்கை நோக்கம் முடிஞ்சு போச்சு. இதுதான் பின்னாடி வசனம் சொல்லுது, உங்களை படைத்தான், உங்களை அவன் மௌத்தாக்கினான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
இந்த விஷயத்தை உன்னிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு துல்லியமான விஷயத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான் என்பதை பாருங்கள். இந்த எல்லாவற்றையும் மூன்று வசனத்தையும் சேர்த்து சூரா யூசுஃபிலே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தில் ஒரு வசனத்தை பேசுகின்றான். இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன் அப்படின்றதுக்கு அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் காண வேண்டும். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் ஸம்மைதுமூஹா அன்தும் வஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். சூரா யூசுஃபினுடைய 40வது வசனம் இந்த வசனம். மா தஅபுதுன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் கடவுள் கிடையாது, மாற்றமாக அஸ்மா அன் ஸம்மைதுமூஹா அன்தும் வஆபாஉக்கும், நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் மூதாதியர்களும் அவைகளுக்கு கடவுள் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொண்டீர்கள். நீங்களா நீங்க பெயர் வச்சுக்கிட்டீங்க கடவுள், நீங்க பெயர் வச்சதுனால அது கடவுள் ஆயிடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அன்தும் ஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், ஆனால் இதற்கு அல்லாஹிடம் இருந்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கல. அல்லாஹ் கிட்ட இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல. நீங்களா பெயர் வச்சீங்க, நீங்களா ஒரு சிலையை வடைச்சீங்க, லாத்துன்னு சொன்னீங்க, உஸ்ஸான்னு சொன்னீங்க, மனாத்துன்னு சொன்னீங்க, நீங்களா பேரை வச்சு நீங்களா கடவுளும் அதை சொல்லிக்கிட்டீங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த விதமான ஆதாரமும் அதற்கு வரவில்லை. இனில் ஹுக்முல்லா, ரொம்ப தெளிவான விஷயம். இந்த எறும்பினுடைய சம்பவத்துக்கு பின்னாலும் இந்த தேனுடைய அந்த மூன்று வசனங்களுக்கு பின்னாலும் இந்த வசனத்தை உன்னிப்பாக நீங்கள் பாடப்படி படிக்க வேண்டும். இனில் ஹுக்முல்லா, நீதம் நேர்மை தீர்ப்பு என்பது அல்லாஹை கொண்டே தவிர இல்லை. அல்லாஹை கொண்டுதான் தீர்ப்பு என்பது இருக்கின்றது. அமர அல்லா தஅபுது இல்லா இய்யா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவை தவிர வணங்குவதற்கு நீங்கள் வேறு யாரையும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்விடமே தீர்ப்பு இருக்கின்றது. ذلك الدين القيم ولكن اكثر الناس لا يعلمون, இதுதான் நிலையான மார்க்கம். நிலையான மார்க்கம் இதுதான். ذلك الدين القيم, இதுதான் நிலையான மார்க்கம். ولكن اكثر الناس لا يعلمون, மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் அறியாதவர்களாகவே இந்த விஷயத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். தேனீக்களை பற்றி சொன்ன வசனத்தில் நான் பேசிய முதல் வசனம், இரண்டாவது வசனத்தை நான் சொன்னேன். அந்த ரெண்டு வசனத்தில் ரப்புக என்ற வார்த்தையை உன்னிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இரண்டாவது வசனத்தில் ரப்பிக்கு என்று அல்லாஹ் பேசுவான். இந்த குர்ஆன் எடுத்து பாருங்க, தேனியை பற்றி பேசக்கூடிய அந்த வசனத்தில் முதல் வார்த்தை வஹா ரப்புக, இந்த ரப்புக என்பது நபியே உமது இறைவன். பின்பு அடுத்த வசனத்தில் வரக்கூடிய ரப்பிக்கு என்பது தேனீக்கள் இடத்தில் அல்லாஹு தஆலா உன்னுடைய ரப்பு என்று பேசுகின்றான். இந்த இடத்துல எவ்வளவு ஆழமான கருத்து அல்லாஹ் பேசுறான் பாத்தீங்களா? நபியே உங்களுக்கு யாரு ரப்போ அவன் தான் தேனீக்களுக்கும் ரப்பு, தேனீக்களுக்கு எவன் ரப்போ அவன் தான் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் ரப்பாக இருக்கின்றான் என்பதை ரப்புக ரப்பிக்கு என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா அல்லாஹினுடைய வல்லமையையும் நாம் எப்படி புரிய வேண்டும் என்ற இந்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசி காட்டிவிட்டான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இந்த உதாரணங்களை கொண்டெல்லாம் அல்லாஹு தஆலா எதை அறிவிக்கின்றான், எதை நமக்கு புரிய வைக்கின்றான் என்பதை உள்ளார்ந்து உள்ளத்தோடு உணர்ந்து தக்வா என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين. اما بعد, فاعوذ بالله من الشيطان الرجيم.